வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7:5 ஆனது x:25 விகித சமம், எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. 7 அப்படி 25 பெருக்குங்க, இந்த 5 அப்படியே வகுத்துங்க. அப்படி வகுத்து படிக்கலாம். 1 5 5 25 7 5 35 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி க்வெஸ்சன் படித்த அடுத்த செகண்டே July 24 நடக்கக்கூடிய Group 4 and VO எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது லாஸ்ட் மீட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விகிதத்தில் 30 கணக்கு நம்ம பார்த்து முடித்தாச்சு, சரிங்களா? இந்த விகித சமலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விகித சமலில் வந்து பார்த்தீங்கன்னா 13 கணக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். அப்போ விகிதம் மற்றும் விகித சமலையே நம்ம கிட்டத்தட்ட 43 சம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது போதுங்க, Group 4 டெல்லி வரைக்கும் பேசும் சாமி, சரிங்களா? ஸோ இந்த விகிதம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் விகிதம்னே கொடுத்துருப்பேன், போய் வீடியோ பார்த்துங்க. இன்றைக்கி விகித சமயமில் பார்த்துடலாம். சரி, விகித சமயம்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 13 கொஸ்டின் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ரைட், விகித சமயம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்போ பாருங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சொல்கிறேன். பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் ஆகும், விகித சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது விகித சமம்னா ஒன்றும் இல்லைங்க, 2 ratio ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகித சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேங்க கவனிங்க, இப்போ இந்த முதல்ல இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 3:5, 6:11 இது விகித சமமானு கேட்குறாங்க. விகித சமமாக இருந்தால் நல்லா கவனிங்க, விகித சமமாக இருந்தால் இந்த இடத்துல 2 dots வச்சுக்கலாம், 4 dots வச்சுக்கலாம், ஈக்குவல்ட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? எது ஒன்றாலும் வைக்கலாம், தப்பே கிடையாது. இந்த 3 எது இருந்தாலும் அது விகித சமம்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரி, விகித சமம்னா என்ன அதை சொல்லுங்கள். சரி, இது சிம்பிள், ஓகே, விகித சமம்னா இதான் சிம்பிள் சொல்லிட்டீங்க. விகித சமம்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது, பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ இது விகித சமமாக அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க, கடையும் கடையும் பெருக்குங்க. கடைசியில் கடைசியில் இருக்கிற 2 பெருக்குங்க. சரி, இடையிடையும் பெருக்குங்க. இடையில் இருக்கிற 2 பெருக்குங்க. ஓகே, இப்படி பெருக்கி வரக்கூடிய விடை சமமாக இருந்தால் அதான் விகித சமன். ஆ, அவ்வளோதானா? ஆமாம் ஜாமியா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3 11 பெருக்குங்களேன். 3 11 33, ஓகே. இப்போ ஈக்குவல்ட்டு இங்கே 33 தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் விகித சமன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடையும் கடையும் பெருக்குன்னா 3 11 33 ஆயிடுச்சு. அடுத்தது இடையிடையும் பெருக்கு போகிறேன். 6 5 வரும், 6 5 30 இப்போ சமமா இல்லையே? அப்போ சமமா இல்லைனா இது விகித சமன் இல்லை. ஆடாடாடாடா, புரியுதுப்பா? என்னடா இது, சமயிச்சா தான் இருக்குதே. இப்போ பாருங்கள், அடுத்தது ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் பியில் 2:3, 9:6 இது விகித சமமானு கண்டுபிடிக்க கடையும் கடையும் பெருக்குங்க, இடையும் இடையும் பெருக்குங்க, பிட்வீனில் ஈக்குவல் போடுங்க. ஆஹா, சூப்பராக இது பாட்டேன். 1 6 6 6 12 கடையும் கடையும் பெருக்கிற 12 அப்படின்னு வந்துடும். ஈக்குவல்ட்டு போட்டுங்க. இவோ 3 9 பெருங்க. 3 9 என்ன வரப்போகுது, 27 அப்படின்னு வரப்போகுது. ஆனால் சமமாக இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் விகித சமன் கிடையாது, புரிஞ்சிருச்சா? ரைட், அப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். 2:5, 10:25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடையும் கடையும் பெருக்குங்க, இடையும் இடையும் பெருக்குங்க, ஈக்குவலாக இருந்தால் அது விகித சமன். அப்போ கடையும் கடையும் பெருக்கிறேன், 2:25 பெருங்கன்னா 50 100, கரெக்டாக ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது 5 10 பெருங்க, 50 100. அடே டேய், கரெக்டாக வந்துச்சுப்பா, சரியா போச்சு, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ எதுப்பா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நீங்கள் ஒன்றா இப்படி ஆப்ஷன் டியை ட்ரை பண்ணி பாருங்கள், வரவே வராது, சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? விகித சமம்ன்றது கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் இடையிடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் சமமாக இருந்தால் அதுதான் விகித சமன். சூப்பருங்க. சரியா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பாருங்கள், 6th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, புக் பேக் க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க. 7:5 ஆனது x:25 விகித சமம். பாருங்கள், இவங்களே விகித சமம்னு சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸின் மதிப்பை காண்கே அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? விகித சமம்னா என்ன அர்த்தம்? அதாவதுங்க பாருங்கள், 7:5, x:25 இப்போ விகித சமம்னா கடையும் கடையும் பெருக்கணும், இடையிடையும் பெருக்கணும். கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் இடையிடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் சமமாக இருந்தால் அது விகித சமன். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டான், இது விகித சமம் தான் தலைவர, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. சரி, இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. நான் ஒரு ஸ்டெப்பு தான், டக்கு டக்குன்னு போடலாம்.
இப்போ கடையும் கடையும் பெருக்குங்க. அப்போ 7 × 25 பெருக்கு வேணால் அப்படியே வச்சுங்க. 7 × 25 ஈக்குவல் டு போடணுமா? இடையிடையும் பெருக்குங்க. 5 × x கரெக்டாக. இப்போ இங்கே மதிப்பும் இங்கே மதிப்பும் சமமாக இருக்கணும் சரிங்களா? ஆனால் இங்கே வந்து மதிப்பு ஒரு மதிப்பு கொடுக்கல. இப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு தேவை கரெக்டாக. எக்ஸோட மதிப்பு வேணும்னா பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவல் டுக்கு நான் பார்க்க போனால் வகுத்துலாமா ஆகிடுமா? ஆமாம். அப்போ இங்கே 5 வந்துடுமா? ஆமாம் ஜாமி. அடிக்கலாமா? கண்டிப்பாக. 1 × 5 = 5 × 25 7 × 5 = 35 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இவ்வளோதாங்க மெத்தேடு. விகித சமன் முடிஞ்சிச்சே, கிளாஸ்லாம் முடிஞ்சு போங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவ்வளோ தான் மெத்தேடு சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம் பாருங்களா. இதுவும் 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th புக்கில் விகித சமன் ஒரு 4-5 சம் இருக்குது சரிங்களா? சரி, அடுத்தது 2:3 மற்றும் 4:- ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆகியவை சமமான விகிதங்கள், சமமான விகிதங்கள், விகித சமன் எல்லாம் ஒன்று தான் சரிங்களா? சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பை காண்க, காண்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே பாருங்களேன். 2:3 அதுக்கப்புறம் 4:x வச்சுக்கிறேன் அந்த கோடு. இது விகித சமம்னு சொன்னும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே 4.2 ஈக்குவல் டு எத்தனாலும் வச்சுங்க, எதுவுமே வச்சிடலாம். பரவாயில்ல ஜாமி, உங்களுக்கு புரியத்துக்கு சொல்கிறேன். கடையும் கடையும் பெருக்குங்க, இடையிடையும் பெருக்குங்க. அப்போ 2 × x = 3 × 4 சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ வேணும். இந்த பெருக்கில் இருக்கிற 2 ஈக்குவல்டுக்கு நான் பார்க்கணும்னா வகுத்தலாம் ஆகிடும். வகுத்தலாகிட்டால் 1, 2, 2, 4 3, 3, 3, 6 அப்போ ஆன்சர் 6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரே செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப 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 ஈஸியான கணக்கு ஜாமி, புரியுதுங்களா? இதெல்லாம் மனசுலே போடணும் சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2019 TNPSC-லையும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2, x, 2, 5, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி, மாற்றிலாம் போடக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க சரிங்களா? அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக இருப்பேன், எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு விகித சமனில் இருக்குது. விகித சமன்னா கடைங்கடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் இடையிடையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் விகித சமன் சொல்கிறாங்க சரிங்களா? ரைட், இது இவங்களே சொல்லிட்டாங்க இது விகித சமனில் இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 2:5 ஓகே, 4 வச்சுக்கிறாங்க, அவன் தான் விகித சமன் சொல்கிறான் இல்லையா? 6:20 அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், கடையும் கடையும் பெருக்கணும், இடையிடையும் பெருக்கணும். பெருக்கலாமா? அப்போ 2 × 20 ஓகே ஈக்குவல் டு 5 × x. ஸோ எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். அப்போ இந்த 5 ஈக்குவல் டுக்கு என்னென்ன பார்க்க போனால் வகுத்தலாம் மாறிடும். அப்போ வகுத்தலாம் மாறிதான் 1 × 5 = 4 × 20 1, 4, 4, 8 அவ்வளோதாங்க ஆன்சர். பாருங்கள், கொஸ்டின் படித்து அடுத்த செகண்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ரொம்ப அப்படியே கைகாலெலாம் துடிக்கும், கிடக்கு கிடக்குன்னு போட்டுடலாம். என்ன பார்த்துங்களேன், அம்புடி ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 2020 / 2019 கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4.16 மற்றும் 7 4வது விகித சமனை காண்க. இது வந்து 4வது அப்படின்றது என்னென்னா 4வது உறுப்போட எண் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா? இப்போ போன கணக்கில் பாருங்களா, இதுவும் 4வது தான். இதில் இது இல்லை, இந்த கணக்கு தானே. இங்கே பாருங்கள், இதில் கூட பாருங்கள், 4:-, அந்த டேஷ்ன்றது எதை குறிக்கும்னா 4வது பிளேஸை குறிக்கும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க சரிங்களா? அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்க, எந்த கணக்குப்பா, மேலே இருக்கிற கணக்கா? எஸ் இதான். அப்போ இங்கே பாருங்கள், 4:16 இந்த விகித சமன் சொல்லதானே 4 வச்சுக்கிட்டேன், 7 4வது. அப்போ அடுத்தது சரிங்களா, அடுத்தது எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே கேட்கறதே 4வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க விகிதம் சரிங்களா? அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். இதை போட்டாவே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு கரெக்ட் தானே? ஒன்றும் இல்லை, அப்படியே பாருங்கள், கடையும் கடையும் பெருக்குங்க சரிங்களா? கடையும் கடையும் பெருங்க, இடையிடையும் பெருக்க முடிஞ்சிருச்சு. அப்போது 4 × x = 16 × 7 கரெக்டாக. ஸோ இடையிடையே பெருக்கிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போது பெருக்கில் இருக்கிற 4 ஈக்குவல்டுக்கு என்னென்னு பார்க்கும்போனா வகுத்தலாம் ஆகிடும். 4, 4, 14 1, 7, 20, 28 4, 3, 21, 4, 28 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், அவ்வளோதான், சூப்பர் சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வந்து ட்விஸ்டடாக இருக்கிற சம் தான் நம்ம 1/1 பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தினா 0.75 × x = 4 வச்சா விகித சமன் அர்த்தம், 5:8 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கே அப்படின்னு 2019 கேட்டிருக்காங்க. ஸோ புள்ளி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது பாருங்களேன். 0.75 × x = 75 சரிங்களா?
இருங்க ரேஷியோ 75 4 டாட் வச்சுக்கிறேன் எக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட், இருங்க இருங்க ஒன் செகண்டு, 0.75 ஏன் வைக்கிறேன், ரைட், ஏதோ ஒரு நான் தப்புன்றேன், இருங்க இருங்க ஒரு நிமிஷம் அழிச்சிடுறேன், ஏதோ சின்ன கன்ஃபியூஷனே தலை, அதுக்கப்புறம் பார்த்துங்க 0.75ங்களா, எஸ், அப்புறம் எக்ஸா, எஸ், அதுக்கப்புறம் 4 டாட்டா, எஸ், 5:8 கரெக்டுங்களா? இப்போ நான் போன வாட்டி ஏதோ ஒரு நம்பர் தாப்பாக போட்டேன், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட். இப்போ கடையும் கடையும் பெருக்கணும், இடையிடையே பெருக்கணுங்க, அப்போ தான் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். கடையும் கடையும் பெருக்கணும், அப்போ என்னப்பா புள்ளி வச்சிருக்குதுன்னு கேட்டினா புள்ளி வச்சிருக்குதே அப்படியே இருக்கட்டும், அப்போ 8×0.75 வருமா, இந்த இடையிடையே பெருக்கினா x×5 வரும், எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணால் அந்த 5 வகுத்தெல்லாம் வந்துருமா, ஈக்குவல் இருக்கணும்னு போகணும், அப்போ இங்கே 5 வந்துடும், அவ்வளோதான் அவ்வளோதான், பாருங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் அதை அடிக்கலாம், 1×5 5×5 என்ன வரும், 5×5 75 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ வந்து எனக்கு 0.15 இருக்குது, 0.15 கூட 8 பெருக்க போகிறீங்க, 0 அதாவது 0.0 விட்டுருங்க, இங்கே 15 கூட 8 பெருங்க, ஈஸியாக இருக்கும், 15 8 பெருங்கன்னா என்ன வரும், 10 8 பெருங்கன்னா 80, அப்புறம் அதில் பாதி 40 120 வரும், கரெக்டாக. இப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, 2 ஸ்தானம் தள்ளி, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டா 1.20 தான் ஆன்சர். இதோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, இப்போ புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி, புள்ளியே இருந்தாலும் அசால்ட்டாக போட்டுடலாம், சரிங்களா. அடுத்தது 7வது கேள்விக்கு வந்தாச்சு, 7வது கேள்வியில் கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க, கலப்பினத்தில் எந்தவித கணக்குமே போட முடியாது, நான் குவெஸ்சன் முதல்ல ரீட் பண்ணிடுறேன், x:2 1/3 விகித சமன் 21:50 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னடா இது இப்படிக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ஈஸி, இங்கே பாருங்கள் இந்த விகித கலப்பினத்தில் இருக்கு பாருங்கள், 2 1/3 அதை எடுத்துங்க, எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும், பின்னமாக மாற்றினா தான் கணக்கு போட முடியும். அப்போ இங்கே பாருங்கள் இந்த 2 நம்பரை பெறுங்க, 3 2 பெறுங்க, 3 2 பெறுங்கன்னு ஒரு கலப்பினத்தை பின்னமாக மாற்ற சொல்கிறேன், ஸோ அந்த 2 1/3 எழுதிட்டா கீழே இருக்கிற நம்பரும் சைடில் இருக்கிற நம்பரையும் பெருக்கிங்க, 1 3 3 2 3 6 இந்த 6 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அவரை கூட்டிங்க முடிஞ்சு போச்சு, அப்போ 7/3 வந்துடுங்க, அவ்வளோதான், சரிங்களா. ஸோ கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன், புரியுதுங்களா, புரியுதுப்பா. அப்போ வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன், அப்போ x:3 7/3 = இல்லை 4 டாட்டு, சரிங்களா, 21:50 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு இந்த இதுவில் பார்த்தினா எல்லாமே எப்படி இருக்குது, முழு நம்பராக இருக்குது, இதுவும் முழு நம்பர் மேபி இருக்கலாம், எப்படியோ இருக்குது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பின்னத்தில் இருக்குது, எப்போவுமே ரேஷியோவில் ஒன்று மட்டும் பின்னமாக இருந்தால் அது ரொம்ப ஈஸி, எப்படிங்கன்னா தப்புறங்களா, இங்கே இருக்கிற 3 ரேஷியோக்கு இன்னாண்ட எடுத்து போய் போட்டுருங்க, அப்போ வகுத்தில் இருக்கிற 3 அண்ணாண்ட பக்கம் ரேஷியோக்கு அண்ணாண்ட பக்கம் 3+ 3 மாறிடும், சரிங்களா, புரியுதுங்களா, நான் போட்டது ரொம்ப ஈஸி, வகுத்தில் இருந்தால் தான் அந்த கண்டிஷன், இல்லைனா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், சரிங்களா. அப்போ வகுத்தில் இருக்குது 7/3, அது 1:1 தான் இருக்குது, நிறைய இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சு போட்டுடலாம், ஆனால் ஒன்று மட்டும் இருக்கிறதால அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கணக்கு போட முடியாது, அதனால் என்ன பண்ணிடுறேன் நான், அந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றும் போது 7/3 வருது, அந்த 3 எடுத்து போயிட்டு என்னாண்ட பெருக்கினேன், சரிங்களா, ரைட். இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன் பாருங்கள், 3x:7:21:50 அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கடையும் கடையும் பெருங்க, இடையிலையும் பெருங்க, சரிங்களா. ஸோ பெருகிடும், ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, சரி ரொம்ப ஈஸி தான், 50×3x=, இதை பெருக்கலாம், 7×21 கிடச்சிடுது, சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அங்கே பாருங்களேன் எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும், இந்த இது 50 பெருக்கில் இருக்குது, 3 பெருக்கில் இருக்குது, கரெக்டாக. ஸோ இது என்ன பண்ணுறேன், பெருக்கில் ஈக்குவல்ட்டுக்கு என்ன போகணும்னா வகுத்தலாம் மாறிடும், அப்போ 50 இங்கே 3 வந்துடும் கீழே, கரெக்டாக. இப்போ பாருங்கள் 3 3 7 3 21, அப்போ 7 போட்டுக்கலாமா, 7 49 கீழே 50 இருக்குது, அந்த 50 அப்படியே எழுதிக்கிறேன், அப்போது 49/50 தான் சரியான விடை, செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் பாருங்கள் பர்ஃபெக்டாக வருது, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா. எந்த கணக்கு புரியல தயவு செஞ்சு கேளுங்க, ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தது 8வது கேள்விக்கு வந்தாச்சு, என்ன இருங்க, 8வது கேள்விக்கு முன்னாடி நான் உங்கள் வகுத்தலில் போட்ட மாதிரி இன்னொரு சம் இருக்குது, 13வது கேள்வி, அதுக்கு வந்துடுறேங்க பாருங்கள், நல்லா கவனிங்க, இது இல்லை இது இல்லை இந்த கொஸ்டின், 13வது கேள்வி இங்கே பாருங்கள், இது வந்து 2022 TNPSCல கேட்டிருக்காங்க, 1000×10 x:1/1000 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க, நான் முதலே சொல்லிட்டு இந்த இடத்துல ஈக்குவல் டு போடலாம், 4 டாட் வைக்கலாம், 2 டாட் வைக்கலாம், எது வச்சாலும் அது ஒரு விகித சமன் அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்காக இப்படி எழுதுறேன் பாருங்கள், 1000×10
அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று எக்ஸா எக்ஸு ஈஸ்ட்டு 1/1000. இப்போ நான் போன கணக்கில் தான் சொன்னேன், ஒன்றே ஒன்று மட்டும் வகுத்தலில் இருக்கக்கூடாது, எல்லாமே வகுத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்றே ஒன்று இருந்தால் அதை எத்துமே பக்கத்தில் பிரிக்குங்க, பக்கத்து ரேஷியோவில் பாருங்க கரெக்டாக இந்த எக்ஸா கூட. அப்போ என்ன வருவாங்க பாருங்கள், உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எதுனா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் தவிக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே எழுதுறோம் பாருங்கள், இங்கே எழுதலாம், மேலே எழுதிடலாம், இங்கே இடம் கிடையாது. ஆ இங்கே எழுதுறோம் பாருங்கள், 1000 ஓகே ஈஸ்ட்டு 10 ஈக்குவல் டு, அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 1000 எக்ஸ் பாருங்கள், 1000 எக்ஸு ஈஸ்ட்டு என்ன இருக்குது 1, அவ்வளோதாங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போட்டு இதே தேவை நீங்கள் போட்டுடலாம், இந்த ஏரியா தான் கொஞ்சம் டிஃபிகலாக இருக்கும் சரிங்களா. ரைட், இப்போ போட்டுனா இப்போ எனக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தேவை, எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 1000 ஒன்றும் எத்துமோ என்ன பண்ணிடலாம், இருங்க முதல்ல கடையும் கடையும் பெருகிடுவோம் அப்புறம் பார்க்கலாம். அப்போ கடையும் கடையும் பெருக்குங்க, இடையிடையும் பெருங்க, முடிஞ்சிச்சு இப்போ புரியுதுங்களா. ஸோ அப்போ கடையும் கடையும் பெருக்குன்னா அங்கே பாருங்கள், 1000 ஓகே இன்ட்டு 1 டிவைட் பை இடையிடையும் பெருக்கணும், இடையிடையும் என்ன இருக்குது 10 × 1000 சரிங்களா. இங்கே இங்கே எழுதிட்டேன், 10 × 1000 சரிங்களா, இங்கே ஈக்குவல் டு போட்டு 10 × 1000 எக்ஸ் சரிங்களா. ஓகே இப்போ இங்கே எக்ஸ் நான் போட்டுக்கிறேன், எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை கரெக்டா. அப்போ எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 10 × 1000 ஈக்குவல் டுக்கு நடப்பக்கங்க வந்துருமா, அதுதான் முதலே சொன்னேன், ஸ்டெப் போடுவேன் நான், இருந்தாலும் சிலருக்கு புரியாதுன்றதுக்காக போட்டேன் கரெக்டாக இப்படி வந்துருமா. அப்போ இந்த 1000 இந்த 1000 ஆன்சர் அப்போது 1/10 தான் ஆன்சர். 1/10 இருக்குதா இருக்குதா இருக்குதான்னு கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்கணுமே, எங்கேப்பா அந்த கணக்கு, எங்கே நான் பாட்டு வந்துக்கிறேன் எந்த கணக்கு, ஆ அதோ பாருங்க எங்கே பார்த்து, இந்த கணக்கு தானே, இது கணக்கு இல்லை அடுத்த கணக்கு, ஆ இதா பாருங்க 10 × 1/10 பர்ஃபெக்டாகவே இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நான் போட்டது பர்ஃபெக்டாக வரும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா. செக் பண்ணி பார்த்துங்க, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி எங்கடாது, ஆ அதோ இருக்குது பாருங்கள் இந்த கேள்வி தான் ரைட்ஸ். 9வது கேள்வி, பின்வரும் வற்றில் எக்ஸின் மதிப்பை காண்க, 2 × x · x · 32. அடே டே டே என்னப்பா நடுவில் 2x இருக்குதே, சரி பார்ப்போம். 2019 கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி பா, அங்கே பாருங்கள் 2 × x · x · 32. இப்போ இதுக்கான மீனிங் என்ன, விகித சமன் தான் சொல்லுவோம் சரிங்களா. அப்போ கடையும் கடையும் பெருக்கணும், இடையிடையும் பெருக்கணும். அப்போ கடையும் கடையும் பெருக்குனா 2 × 32 வந்துடும் கரெக்டாக. இடையிடையும் பெருக்குனா இந்த ரெண்டு பெருக்குன்னு என்ன வரப்போகுது, எக்ஸ் எக்ஸும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர்னு வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு என்னென்ன பக்கம்னா வகுத்தலாம், சாரி ரூட்டாக மாறிடும். ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு என்னென்ன பக்கம் வந்தால் ரூட்டாக மாறிடும். நான் என்ன பண்ணுறேன், 2 × 32 பேருக்கு பார்த்தா 64 வரும், 64 எல்லாருக்குமே தெரியும் ரூட்டு, 8 × 64 கரெக்டாக. அப்போ ஆன்சர் 8, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க சரிங்களா. அட்வான்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் சரிங்களா. ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இது ஒரு தேரியாவே கொடுத்துருக்காங்க, 10வது கொஸ்டின், 9 × 25 இடையே உள்ள விகித சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இடையே உள்ள விகித சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா கமிச்சின்னா 9 × 25 இடையே உள்ள இடை விகிதம், இடை விகிதம் அப்படின்னா கடையும் கடையும் பெருக்குங்க, இடையும் இடையும் பெருக்குங்க அப்படி தானே சொன்னேன். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 9ன்றது இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க சொல்கிறத இடையே உள்ள இடை விகிதம் சரிங்களா. அப்போ 25 இங்கே வந்துடும், இதுக்கு நடுவில் இடைவிகிதம் கேட்குறாங்க, அது ரெண்டுமே எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், போன கொஸ்டின் மாதிரி வந்துருச்சா, அப்போ கடையும் கடையும் பெருக்கணும், இடையடையும் பெருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 × 25 கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது அடிக்கலாம். இப்போ அடிக்கணும் நாங்கள் பாருங்கள், இந்த தலைமையில் இருக்கிற 2 ஈக்குவல் டு என்னென்னு பார்க்கணுமா, ரூட்டாக மாறிடும் சரிங்களா. தலைமையில் இருக்கிற பவர் ஈக்குவல் டு கணக்கு போனால் ரூட்டாக மாறிடும். அப்போ 9க்கு ரூட் என்ன 3, அதே மாதிரி 25க்கு ரூட் என்ன 5. அப்போ 3 × 5 = 5 தான் சரியான விடை இருக்குதா, அதை பாருங்கள் பர்ஃபெக்டாக வருதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போட வேண்டிய சம்மு, கட்ட கட்ட கடன் போட்டு முச்சாச்சு சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஏயின் 10% என்பது பியின் 12% சமம், எனில் ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சமம் சமம்னு சொல்லும் போதே இது ரேஷியோ மாத்திருங்க, அதான் ஈஸி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த 10% இப்படி எழுதிங்க சரிங்களா, அந்த பர்சன்டேஜ் ஒன்று அப்படியே 10 எழுதிங்க. அடுத்தது 12 தானே, 12 அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் இங்கே 2 dots வச்சுக்கிறேன். அடுத்தது 15 சொல்லியிருக்காங்க, இங்கே 2 dots வச்சு எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க கேட்குறது என்னன்னு கேட்குறாங்க, பியோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போது இது 2 ஏ இது பின்னு வச்சா, இதுவும் ஏ இது பின்னு வச்சுக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இதில் அழிச்சு விட்டுலாம், அவங்க சொன்னது அப்படியே நான் போட்டேன். இப்போ போடுறது ரொம்ப ஈஸி, என்ன பண்ணுவோம், கடையும் கடையும் பெருக்கணும், இடையடையும் பெருக்கணும். அப்போ கடையும் கடையும் பெருங்க, இடையடையும் பெருங்க, முடிஞ்சிச்சா. அப்போ கடையும் கடையும் பெருக்கணும் என்ன வரப்போகுது, 10 × x வரும் கரெக்டாக. அங்கே பாருங்கள், நான் இங்கே எழுதுறேன்,
பத்து இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு அடுத்தது என்ன பத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது இடையே இடையே பாருங்கன்னா 12:15 சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், எக்ஸோட வேல்யூ வேணால் இந்த பத்து இங்கே வந்துடும் சரிங்களா. அப்போ ஓரஞ்சு இஞ்சு இருஞ்சு பத்து மூ அஞ்சு பாஞ்சு அப்படின்னு வந்துடும். அப்புறம் இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஆறு, ஆறு மூணு 18, ஆன்சர் 18 தான் சரியான விடை. இதோ பாருங்க பர்ஃபெக்டாக வருது, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா, பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் ஃபைனல் ஸ்டம்முக்கு வந்தாச்சு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் எக்ஸு ஈஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4/9 இருங்க, 9 சரியாக வரல, இங்கே எழுதிக்கிறேன், 4/9 அப்புறம் ஈக்குவல் டு 3/11. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஈஸ்ட்டு 5/33 சரிங்களா. இப்போ இதில் எல்லாமே ரேஷியோ இதுவில் இருக்குது, வகுத்தில் இருக்குது, எல்லாமே வகுத்தில் இருந்தால் மாற்றலாம் தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஒரு இடத்துல மட்டும் வந்தால் தான் மாற்றணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே பாருங்கள், வழக்கமாக செய்கிற மாதிரி கடைங்கடையும் பிறகு இடையிடையும் பிறகு. ஸோ பிட்வீனில் ஈக்குவல் டு போட்டுருங்க, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ கடைங்கடையும் பிறகுனா பாருங்கள் எப்படி எதிரம் பாருங்கள், எக்ஸு இன்ட்டு என்ன நம்பரு 5/33 ஓகேங்களா. ஸோ கடைங்கடையை பெருகிட்டேன் ஓகேங்களா. அடுத்தது வந்து ஈக்குவல் டு போட்டுட்டேன், இடையிடையும் பெருகணும். இடையிடையும் என்ன இருக்குது, 4/9 அப்படியே எழுதிங்க, 4/9. அதுக்கடுத்தது வந்து 3/11 சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன் அவ்வளோதாங்க. நல்லா கவனிங்களா, இங்கே சுருக்க வேண்டியது அப்படியே சுருக்கலாம். இந்த 3/9 இங்கே வந்து என்ன இருக்கோ ஒரு 3/3 வந்துடும் சரிங்களா. அதுக்கடுத்தது வேறு எதாவது அடிக்க முடியுமான்னு கேட்டால் வேறு எதையும் அடிக்க முடியாது. அப்படின்னா ஆகும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க, 4/33 கிடைக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒர்க்கு மட்டும் சொல்கிறேன், 4/33 சரிங்களா. ரைட், இந்த பக்கம் அடிக்க முடியாது, எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன் பாருங்கள், நான் இங்கே எழுதுறேன் 4/33 சரிங்களா. எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, அப்போது 5/3 சரிங்களா. இது அப்படியே ஈக்குவல் டு கனடா பக்கம் போனால் தலகையே போட்டுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. அப்போ தலகை போட்ட என்ன வரும், மேலே 33 வந்துடும், கீழே 5 வந்துடும் கரெக்டாக. இப்போ இதை பெருகுனா 33 கேன்சல், 4/5 தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, 4/5 இருக்குதான்னு கேட்டால் இதை பாருங்க பர்ஃபெக்டாகவே வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ரேஷியோ டாபிக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ரேஷியோ அண்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சரிங்களா. ஸோ எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.